சேலத்தில் மாற்றுத்திறனாளிகள் அல்லாதவர்களை போலியாக சேர்த்து அவர்களுக்கு தபால் வாக்குகளுக்கான விண்ணப்பம் வழங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படும் இந்த நிலையை தடுத்திட வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். ஒரு தொகுதிக்கு சுமார் 30% பேர் இதுபோன்று போலியாக மாற்றுத்திறனாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 80 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் அதேபோல மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு தபால் வாக்குகளை வழங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எந்த ஊனமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை கூட மாற்றுத்திறனாளிகள் பட்டியலில் 2-3 தொகுதிகளில் சேர்க்கப்பட்டு புகார் வந்திருக்கிறது. அந்த புகாரையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அந்த தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்திலே வழங்கியிருக்கிறோம். இந்த குறைகள் களையப்பட வேண்டும். உண்மையாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தபால் வாக்குகளை வழங்கலாமே தவிர 100% நல்ல தகுதியுள்ள உடல்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தபால் வாக்குகள் என்கிற அந்த முயற்சி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமையும் என்கிற அந்த சூழ்நிலையையும் தேர்தல் அலுவலகத்திலேயும் அதேபோல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலேயும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே தபால் வாக்குகளுக்கான விண்ணப்பங்கள் வழங்கிட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இந்த குளறுபடி தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.